டைரக்டர் நெல்சன் இயக்கத்தில் நம்ம ரஜினி அவர்கள் நடித்து இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க ஜெயிலர், இந்த ஜெயிலர் படத்துக்குமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். ஆகஸ்ட் 10, இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது, நம்ம இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த படம் நம்ம நெல்சனுக்கு கம்பேக்காக அமையும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் காவாலா ரீசெண்டாக வெளிவந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம அனிருத் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல, லாஸ்ட்டாக ஒரு பேண்ட் வேர்ல்ட் ரீச்னா அது அலமத்தி அபிபோ, அதாவது அரபி குத்து, அந்த சாங் தான் பட்டி துட்டி எங்குமே பார்த்தா அந்த ஒரு பாடல் தான் அவரு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் வேர்ல்டு ரீச் கிடச்சிருக்குன்னா அது இந்த காவாலா மட்டும்தான். எல்லாருமே இந்த சாங்க்கு இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம அனிருத் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டால் அது ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போதைக்கு அந்த பாடலுமே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக 100 மில்லியன் வியூஸ் அந்த பாடலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இது வரைக்கும் 23 மில்லியன் வியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைஃப் டைமில் 100 மில்லியன் வரும், அது அப்புறப்பட்ட பிரச்சனை. சரி, இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் இப்போதைக்கு ஜூலை 29ஆம் தேதி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஆடியோ லான்ச்சாக மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைலருமே சேர்த்து ஆடியோ ப்ளஸ் ட்ரைலர் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், அதை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நேரு ஸ்டேடியத்தில் இந்த படத்தோடைய, அதாவது இந்த ஜெயிலர் படத்தோடைய ஆடியோ ப்ளஸ் ட்ரைலர் லான்ச் ரொம்பவே கிராண்டாக இப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. அதுக்கான அப்டேட்டுமே படத்தரப்பில் கூடிய சீக்கிரம் வரும். இப்போ படத்தரப்பில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்களாம்மா, அதாவது இப்போ வெளிவந்த பாடலுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு, நம்ம படம் கண்டிப்பாக ஓடும், ஒரு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம், இப்போ அந்த சாங் கிடச்ச வரவேற்பு பார்த்துட்டு இப்போ நம்ம டீசர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்களாமா, அதாவது இப்போ ட்ரைலருக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. அடுத்த வாரம் அந்த டீசர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், அதுக்கான அப்டேட்டுமே அவங்க தரப்பில் கூடி சீக்கிரம் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஜெயிலர் படத்துடைய டீசருக்கும் அந்த படத்துடைய ட்ரைலருக்கும் எந்தளவுக்கு அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாகவே ரஜினி அவருடைய ஃபேன்ஸுங்களுக்கு பயங்கரமான ட்ரீட், தொடர்ந்து அப்டேட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டாக கொடுத்து இப்போ நம்ம சன் பிக்சர்ஸ் வேறு லெவலில் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.